Hello friends, today on the update on the first chemical molecule structure on the photo atomic force microscopy. That is the phone the photo. So the microscopic technique that use normally school benzene hexagon round. So அந்த மாதிரி molecules la vandu first la vandu eppina indha mari da vandu irukum ena vandu adoda reaction illena vandu adoda property vechi vandu so indha mari da irukunu nu sonnanga adukapra later on stage la vandu konja konja techniques la vandu use pannanga adavadhu mukkiyama pathumna indha diffraction adavadhu vandu nama school physics la paathupa x-ray diffraction so adha use panni da vandu structure vandu ipdi irukunu nu sonnanga but adu vandu overall, the confirm the diffraction pattern on the pull pull so others but upper recent up latest on the microscopic techniques on the use panang so other one of the AFM solvang the atomic force microscopy. So this is another scan normal bed on the benzene molecule or tip mari pinus the molecule வந்து damage ஆயிடும்ல படாமல வந்து முன்னாடி பின்னாடி இப்படி வந்து ஸ்கேன் வந்து பண்ணும் சோ இது யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிருக்காங்க இது வந்து சொல்றதுக்கு வந்து சிம்பிளா இருக்கு பட் நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு நிறைய வந்துட்டு ஏனா இது வந்து நான் இப்போ சொல்றது வந்து சும்மா ஒரு 10 செகண்ட்ல வந்து சொல்லிட்டேன் பட் இது வந்து மெஷர் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 1 மணி நேரத்துல கூட ஆகும் பட் சம்டைம்ஸ் பார்த்தோம்னா பல நாட்கள் கூட ஆகும் நம்ம வந்து சொல்ல முடியாது சோ என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து இது அஃபெக்ட் பண்ண போதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் அதுக்கு அப்புறம் வந்துட்டு பில்டிங்கோட வைப்ரேஷன் அதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த டிப்ல வந்துட்டு ஏதாச்சும் வந்து சார்ஜ் கீது வந்துட்டு முன்னாடி இருந்துச்சுனா அது வந்துட்டு இது பண்ணும் அதுக்கு அப்புறம் டிப் வந்து மேல பட்டாலும் டிப் வந்து உடைஞ்சு போயிடும் தென் நான் சொன்னதெல்லாம் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணா மட்டும் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்மால் மாலிகுல்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஆட்டமா வந்து பார்க்க முடியும் சோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப வந்து லோவர் டெம்பரேச்சர் அதாவது -100 -200 இந்த மாதிரி வந்து ரொம்ப லோயர் டெம்பரேச்சர் போயிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு மத்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்துட்டு நார்மலாவே வந்து அவாய்ட் பண்ணலாம் சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அந்த டிப்லயே வந்துட்டு என்ன டிப்னு பார்க்கணும் இப்போ கோல்ட் அந்த இல்லைனா வந்துட்டு வேற ஏதாவது கெமிக்கல் பயோ மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம் சோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிறாங்க இப்போதைக்கு வந்து சிம்பிள் மாலிகுல்ஸ்லாம் வந்துட்டு ஃபிளாட்டா இருக்கிற மாலிகுல்ஸ்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல வந்துட்டு புரோட்டீன் இந்த மாதிரி வந்துட்டு 3 டைமென்ஷனல் மாலிகுல்ஸ் வந்து மெஷர் பண்ண முடியும்னு சொன்னாங்க சோ இது எதுக்குன்னு பார்த்தோம்னா வெச்சுங்க நம்ம நார்மலா இந்த ஆர்கானிக் chemical reaction la vandu paathirpom ore mari da vandu molecule irukku but vandu or molecule pathumna left side thirumbi irukku innonu vandu right side thirumbi irukku light ah vandu da change irukku but total reaction e vandu maathirum so indha mari idukla vandu reaction la vandu padikiradhu vandu indha idu vandu use aagunu vandu solranga. So, ரெண்டாவது வந்து எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தோம்னா அஸ்ட்ரோனமர்ஸ் வந்துட்டு மில்கி வேவ் கேலக்ஸியோட எட்ஜ் வந்து ஃபைண்ட் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு மில்கி வேவ் கேலக்ஸியோட டயாமீட்டரும் வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1.9 மில்லியன் லைட் இயர்ஸ் தான் வந்துட்டு மில்கி வேவ் கேலக்ஸியோட டயாமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க தென் அதோட எட்ஜ் வந்து ஃபைண்ட் பண்ணாங்க இது எப்படி நான் ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து சிமுலேஷன் அதாவது வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறாங்க அது மூலியமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்றாங்க இவ்வளவுதான் இருக்குன்னு ஸோ அதை வந்து டெலஸ்கோப் மூலியமா வந்து நார்மலாக வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்குறாங்க அதோட வந்து மேட்ச் ஆகுது ஸோ கம்ப்யூட்டேஷனல் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளாக வந்து சொல்லணும்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனே வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு சில ரியாக்ஷன்லாம் பார்த்தோம்னா 10 நாள் 5 நாள் வந்து ஆகும் பட் அது வந்துட்டு சில டைம் வந்து கிடைக்காமலாம் போகும் நம்ம வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கோடிக்கணக்கில் வந்து செலவு பண்ணி சில ரியாக்ஷன்லாம் ரன் பண்ணுவோம் பட் வந்து ஃபைனலாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து கிடைக்காது ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டேஷன் மெத்தட்னு வந்து சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு கம்ப்யூட்டரில் வந்து சாஃப்ட்வேரில் வந்துட்டு நான் வந்து இவ்வளோ போடுறேன் இந்த ஏ மெட்டீரியல் வந்து இவ்வளோ போடுறேன் பி இவ்வளோ போடுறேன் இதோட டெம்பரேச்சர் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளாம் ஃபீட் பண்ணோம்னா அது வந்து ப்ராடக்ட் வந்து ஃபைனலாக வந்து என்ன வரும்னு சொல்லிடலாம் ஸோ அது வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராடக்ட் வர்றதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து கால்குலேஷன் வந்து பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு the computational method use panni ivanga first find pandranga eppadina vandu milky way galaxy vandu first form pandranga then adukapra vandu andromeda galaxy pakkath galaxy irukla so adey vandu form pandranga then adukapra vandu matta pakkathula alla vandu nariya galaxy la irukku so indha rendu galaxy ku idaiyila vandu or gravity force vandu irukudhu அது எல்லாமே வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுது தென் திடீர்னு பார்த்தோம்னா ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அதாவது வந்து 0.9 மில்லியன்ஸ் லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் அதாவது சென்ட்ரல்லேருந்து 0.9 மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா கிராவிட்டி வந்து சடனாக வந்து ட்ராப் ஆகுது அப்போ சடனாக வந்து ட்ராப் ஆகுதுன்னா அதோட வந்துட்டு நம்மளோட யூனிவர்ஸோட எட்ஜ் வந்து முடியுதுன்னு அர்த்தம் ஏன்னா வந்துட்டு மில்கி வேவுக்குன்னு வந்துட்டு ஒரு கிராவிட்டி வந்து இருக்கும் ஸோ அது அதுக்கோட முடியுதுன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து வேறு எந்த கேலக்ஸி வந்து ரொம்ப பெருசாக இல்லை அது வந்துட்டு இதை வந்து பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் இது வந்துட்டு அதை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ அதுலேருந்தான் வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ரேடியஸ் பார்த்தோம்னா 0.9 மில்லியன் லைட் இயர்ஸ் இருக்குன்னு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டெலஸ்கோப்பில் வந்துட்டு நார்மலாக வச்சு பார்க்குறாங்க நார்மலாக வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஸோ அதுலேயே வந்துட்டு இந்த 0.9 மில்லியன் லைட் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா சடனாக வந்து கிராவிட்டி வந்து ஃபாலோ ஆகும் ஸோ இதுலேருந்து தான் வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளோட மில்கி வேவ் கேலக்ஸியோட டயாமீட்ரு பார்த்தோம்னா ஒரு 1.9 மில்லியன் லைட் இயர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இதுலேயே வந்து ப்ளஸ் சார் மைனஸ் 0.4 மில்லியன் லைட் இயர்ஸ் சொல்கிறாங்க அதாவது 1.5 மில்லியன் லைட் இயர்ஸ்ல வந்துட்டு 2.3 மில்லியன் லைட் இயர்ஸ்க்குள்ள வந்துட்டு இருக்கும் ஸோ இதுதான் வந்து எட்ஜுன்னு சொல்றாங்க தென் நம்மளுக்கு வந்து ஜென்ரலாகவே தெரியும் மில்கி வேவ் கேலக்ஸி சுற்றி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 60 சேட்டிலைட் கேலக்ஸி சுற்றுது 60 சேட்டிலைட்னா இப்போ வந்து எர்த்துக்கு வந்துட்டு 3 வந்துட்டு ஒரு நேச்சுரல் சேட்டிலைட் அந்த மாதிரி வந்து மில்கி வேவ் கேலக்ஸிக்கு வந்துட்டு 60 வந்து இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் வந்து தெரியறதுனால வந்து மற்ற கேலக்ஸியோட ப்ராப்பர்ட்டிஸு அதாவது சின்ன சின்ன இருக்க கேலக்ஸியோட தன்மைகள் அதுக்கப்புறம் வந்து அது எப்படிலாம் இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க ஸோ மூணாவதாக வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா இந்த ஹியூமன் செல் அதாவது நம்மளோட பாடியில் வந்து நிறைய செல்களான ஆனதில் ஸோ அந்த ஹியூமன் செல்லை வந்து இதே கம்ப்யூட்டேஷன் மெத்தடில் வந்து உருவாக்குறாங்க உருவாக்கிட்டு அதை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க எப்படி வந்து நேச்சுரலாக எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது ஏன்னா வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு ஹியூமன் செல் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம் அது வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து படிக்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு வீடியோ எடுத்து வந்து படிக்க முடியல ஸோ இவங்க வந்துட்டு அந்த ஹியூமன் செல்லை வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலிமா வந்து உருவாக்குறாங்க ஹியூமன் செல்லுக்குள்ளே வந்து நிறைய ஆர்கனலாக இருக்கும்ல நியூக்ளியஸ் சைட்டோப்ளாசம் ரிபோசோம் மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரி வந்து எல்லா ஆர்கனலோடு வந்து அவங்க உருவாக்குறாங்க அவங்க அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு ரன் பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணுறாங்க அதில் வந்து முக்கியமாக வந்துட்டு ஒரு இது ஃபைன் பண்ணுறாங்க அது என்னன்னு தான் சொல்லிட்டு இந்த இதில் பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரியும் இந்த ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் மூலிமா வந்துட்டு அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் மூலிமா வந்து ப்ரோட்டீன் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அதை தான் வந்துட்டு ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இந்த ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் ஃபங்க்ஷனை தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு மெயினாக வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் வந்துட்டு எப்படின்னா ஒரு மிஷினுக்குள்ளே வந்து நடக்கிற மாதிரி தானே சொல்லுவாங்க அதாவது அதை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஸ்ப்ளைசோசோம்னு வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு பயாலஜிஸ்ட் அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதில் வந்து என்ன ஆகும் பார்த்தோம்னா நிறையா ஸ்டார்டிங் மெட்டீரியல் அதாவது இப்போ ஒரு ப்ரோட்டீன் வந்துட்டு நிறையா அமினோ ஆசிட்ஸ்னால வந்துருக்கும் ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன மாலிகுல்ஸாக வந்துருக்கும் ஸோ அது வந்து ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலாக வச்சுக்கலாம் ஸோ அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியலாக இந்த மிஷினுக்குள்ளே போச்சுன்னா அதாவது இந்த ஸ்ப்ளைசோசோம் மிஷினுக்குள்ளே போச்சுன்னா ஃபைனலாக வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் வந்து வெளியில் வந்துடும் ஓகேவா ஸோ அந்த இது சொன்னால ப்ரீகர்சர் அதாவது ஸ்டார்டிங் மெட்டீரியல் சொன்னால அது வந்து வந்து எல்லாம் ஒட்டுக்காக வந்துட்டு போகாது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து போகும்ல கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது முன்னாடி பின்னாடி அதாவது ஒரு டிராஃபிக்கிங்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக உள்ளே போகும் பாதி வந்து வெளியில் வந்து இருக்கும் ஸோ இது வந்துட்டு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஒரு நியூக்ளியஸ் சைட்டோப்ளாசம் அந்த இடையில வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ரிசர்ச்சர்லாம் என்ன நினச்சிட்டாங்க ஸோ வந்து இது சும்மா வந்துட்டு ஏதோ மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து இது முக்கியமாக வந்துட்டு இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல்லாம் வந்துட்டு இந்த ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங்காக வந்துட்டு தான் இப்படி வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்துட்டு இந்த ப்ரோட்டீனில் வந்துட்டு ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட டிசீசஸ் வந்துடும் வரும் தென் வந்து கேன்சர் இந்த மாதிரி வந்து நிறைய இது வந்து உருவாகும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு வராமல் இருக்கிறது கரெக்டாக வந்துட்டு இந்த மாலிகுல்ஸ்லாம் வந்து மூவ் ஆகிட்டு அதோட மிஷினுக்குள்ளே போயிட்டு ஃபைனலாக வந்து ப்ரோட்டீன் வந்து ஜென்ரேட் ஆகணும் ஸோ வந்துட்டு இவங்க வந்து இனிஷியலாக வந்துட்டு இந்த ஆர்என்ஏ ஸ்ப்ளைஸ் பற்றி இவங்க ஸ்டடி பண்ணாங்க. ஃப்யூச்சரில் வந்து இதவே வந்துட்டு கொஞ்சம் ரீமாடலாக பண்ணிவிட்டு மற்ற பாட்டெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணலாம். அதில் வந்துட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கிடைக்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொன்னேன்னு வச்சா நான் எதாவது தப்பாக சொல்லுறது எதாவது நான் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்போ போல் உங்ககிட்ட இருந்து பாய் பாய்.